विनेक्स क्लास अकाडमी सर्वे अनेवर वनकम एसएससी लिருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு வந்திருக்கு கிட்டத்தட்ட 7000 க்கு மேற்பட்ட வேகன்சியோட ஒரு பட்டப்படிப்பு தகுதி கொண்டவங்க பாத்தீங்கன்னா ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க சோ இது முழு விவரம் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் அது பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல்முறை நீங்க பாக்குறீங்கன்னா வீடியோக்கு கீழ இருக்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டன்ல ஆல் ரெட் செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க வீடியோ போட்டனா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சரி இது வந்து பாத்தீங்கன்னா நேத்து 23/12/2021 சாயந்திரமா வந்திருக்கு सो इतक फर्स्ट वह पाती इंपार्ट डेटा वो कुछ सो मे वो ग्राजुट लेवल एक्सामेशन पाती अब वो पटपड़ तरम तेरव इन पाती नूत्र रि मूत रि इतने वो अल्ले पड़ी अत जनवरी अप्लिकेशन मूल्यों में वो अप्ले पड़ी लास्ट डेट इतनी मूँ रि कम को அதேமாரி வந்து லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் மேக்கிங் ஆன்லைன் பேமெண்ட் வந்து 25/1 ஒரு எக்ஸ்ட்ரா 2 நாள் வந்து டைம் கொடுத்திருக்காங்க ரைட்டா சலான் வந்து நீங்க மேக் பண்ணனும்னா 26/1/2021க்கு நீங்க பண்ணிக்கலாமா பண்றாங்க லாஸ்ட் டேட் பேமெண்ட் த்ரூ சலான் மூலமா பண்றதா இருந்தா 27/1/2021க்குமே உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் கொடுத்திருக்காங்க அந்த பேமெண்ட்க்கு மட்டுமே தேதி கொடுத்திருக்காங்க டேட் ஆஃப் विंडो फॉर एप्लीकेशन फॉर्म करेक्शन इनक्लूडिंग ऑनलाइन पेमेंट इधर ऐसा करेक्शन बनाना आप देखेंगे निश्चित कर देना इन द एप्लीकेशन लोले पेमेंट ले ये तो आदु उन्हें निगें करेक्शन मंडर ना करेक्शन मनी क्लान रहेंगे शेड्यूल ऑफ कंप्यूटर बेस्ड एग्जामिनेशन टायर 1 இதெல்லாம் டயர் 1 டயர் 2 டயர் 3 அப்படிலாம் இருக்கும் சோ இதெல்லாம் டயர் 1 வந்து ஏப்ரல் 2021 நடக்க போகுது இது வந்து டயர் 2 வோ அதே மாதிரி டிஸ்கிரிப்ட் டைப்ல நடக்க கூடிய டயர் 3 வந்து பாத்தீங்கன்னா பின்னர் அந்த அந்த எக்ஸாம் வந்து நாங்க பின்னர் அறிவிக்கறோம்ன்றாங்க கண்டிப்பா ஏப்ரலுக்கு அப்புறம் மே ஜூன் ஜூலை அந்த மாதிரி டைம்ல தான் வரும் ஏன்னா வந்து இந்தியா லெவல்ல வைக்க கூடிய எக்ஸாம்ன்றனால பேட்ச் பேட்சா வைப்பாங்க சோ அதனால ரொம்ப நாளுக்கு இந்த தேர்வு நடக்கும் சோ கொஞ்சம் லேட்டா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த டயர் 2 டயர் 3 மட்டும் சரி वे डीटेल को ग्रूप ए बी सी मारे ग्रूप बी सी पोस्टा ये क्या ग्रूप बी सी पोस्ट अब पालविंग पस्टू पाती ग्रूप ग्रूप बी ग्रूप सी ना विधान पस्ट पाती कस्ट को पड़ी पाको नोटिफिकेशन डोन पड़ी असिस्टेंट ऑडिट ऑफिसर अकाउंट असिस्टेंट सेक्शन ऑफिसर अदार पाती इंस्पेक्टर ऑफ इनकम टैक्स वर्मान वरी तुयिया इंस्पेक्टर एक्सामिनर सब इंस्पेक्टर इंस्पेक्टर पस्ट ना इंस्पेक्टर असिस्टेंट ना डिविजनल अकाउंटेंट को रिसर्च असिस्टेंट को जूनियर स्टैटिस्टिकल ऑफिसर जेएसओ வந்து கொடுத்திருக்காங்க स्टैटिस्टिकल இன்விஜிலேட்டர் கொடுத்தாங்க ஆடிட்டர் கொடுத்தாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆடிட்டருக்கு அப்புறம் வரதெல்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா குரூப் சி கொடுத்திருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும் 18 முதல் 30 இருக்கணும் 18 முதல் 27 இருக்கணும்ன்ற அந்த ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ ஒவ்வொரு போஸ்ட்க்கு வந்து ஏஜ் லிமிட் மாறும் நீங்க என்ன போஸ்ட்க்கு அப்ளை பண்றீங்களோ அதுக்கான ஏஜ் லிமிட் இதல பாத்துக்கோங்க அக்கவுண்டன்ட் இருக்கு அதே மாதிரி சீனியர் செக்ரட்டரி ஆபீசருக்கு டாக்ஸ் அசிஸ்டன்ட் டாக்ஸ் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர்னு சொல்லி நிறைய விதமான வந்து போஸ்ட் வந்து கால் பண்றீங்க இத எல்லாமே குரூப் பி குரூப் சி ல வரக்கூடிய கேட்டகரி அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க ரைட்டா சோ வேற என்ன டீடைல் கொடுத்திருக்காங்க இம்பார்ட்டனா நீங்க பாத்தீங்கன்னா அந்த வேக்கன்சிஸ் will be determined that to do course update vacancy position will be uploaded the website இதல வந்து போட்டுக்கதா சொல்றாங்க இது ஏற்கனவே டென்டேட்டிவா வேக்கன்சி கொடுத்ததா இதான சொன்னா 7035 இருக்கும் அப்படின ஒரு டென்டேட்டிவா நான் ஏற்கனவே சொன்னல அந்த வேக்கன்சி இருக்கு இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலனா கண்டிப்பா வந்து நீங்க சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருக்கலாம் நேபாள் பூட்டான் இந்த மாதிரி இருக்கலாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பா வந்து இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டியா இருப்பீங்க என்ன சார் வயசு இருக்கணும் அப்படி நீங்க பாத்தீனா 1/1/2022 அதாவது வரக்கூடிய புது வருடம் இருக்கல அந்த ஜனவரி மாசம் 1 ஆம் தேதி உங்களுக்கு என்ன வயசு இருக்கணும்னா அது போஸ்ட் வைஸா மாறும் ரைட்டா சோ அந்த மாதிரி அந்த என்னென்ன போஸ்ட்க்கு என்ன ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்கன்றத கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கோங்க போஸ்ட் ஆஃப் ஏஜ் லிமிட் பார்த்தா ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர் 1 க்கு வந்து 18 முதல் 27 இருக்கு சீரியல் நம்பர் 2 க்கு வந்து 20 முதல் 30 இருக்கு 18 முதல் 30 சீரியல் நம்பர் 3 கொடுத்திருக்காங்க இது மாதிரி சீரியல் நம்பர் 4 3 னு தனித்தனியா ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க ரைட்டா சோ அதனால ஒவ்வொரு போஸ்டும் ஏஜ் லிமிட் மாறும் அதனால ஏஜ் ரிலாக்சேஷன் அவேலபிளா இருக்கும்ன்றதும் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க எஸ்சி எஸ்டி அதான் நீங்க வந்து 5 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு சோ எக்ஸ்ட்ராவா நீங்க 5 வருஷம் கூடல பண்ணீங்க ஓபிசி சர்டிபிகேட் வச்சிருந்தா நீங்க 3 வருஷம் பண்ணீங்க மாற்றுத்திறனாளிகள் இருந்தா உங்களுக்கு 10 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு இதுல ஓபிசி ல மாற்றுத்திறனாளிகள் வச்சிருந்தீங்கன்னா நீங்க 13 வருஷம் வரைக்கும் நீங்க பண்ணீங்க எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் 15 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு எக்ஸ்ட்ரா ரிலாக்சேஷன் இருந்தா உங்களுக்கு வந்து 3 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க சோ அடிஷனலா இன்னும் நிறைய பேருக்கு வந்து வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க விடோஸ் கூட கொடுத்திருக்காங்க அப் டு 35 வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம் எஸ்சி எஸ்டி ல டேவேஸ் ஆயிருக்கு இது மாதிரி எல்லாம் 40 வயசு வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க ரைட்டா சோ வந்து நிறைய ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு கொஞ்சம் நோட்டிபிகேஷன் டீடைலா கொஞ்சம் ஏனா ஒரு மாசம் டைம் இருக்கு நீங்க நோட்டிபிகேஷன் கிளியரா பண்ணிட்டு தான் பண்ணனும்
இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன், இன்னொரு நோட்டிஃபிகேஷன் இந்த போட்டோவை எப்படி நீங்கள் கரெக்டாக அப்லோடு பண்ணணும் அப்படின்றத மறுபடியும் கரெக்ஷன் பண்ணி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டோ அப்லோடு பண்ணும்போது கரெக்டாக பண்ணணும், அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் கிளியராக படிச்சுக்கணும். இப்போ வந்து ஏஜ், இப்போ வந்து ஏஜ் மட்டும் தான் பார்த்துருக்கீங்க. இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சார் அப்படின்னா, கண்டிப்பாக ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும். பட் மெஜாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், ரைட்டா. இப்போ பாருங்கள் எஸ்எஸ்எல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 23/1/2022 எப்போ நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும், இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனோட கடைசி தேதி 23/1 அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 23ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஒருவேளை எக்ஸாம் முடிச்சுட்டு ரிசல்ட் வரல சார்னா, இந்த ஜனவரி மாதம் 23க்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி ஆயிருவீங்க. நான் சொன்னால் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அசிஸ்டன்ட் ஆடிட்டர், ஆடிட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி இருக்கணும், பேச்சுலர் டிகிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கேரக்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆர் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் அல்லது கம்பெனி செக்ரட்டரி ஆர் மாஸ்டர் இன் காமர்ஸ் அல்லது மாஸ்டர் இன் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் அல்லது மாஸ்டர் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபினான்ஸ் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் டிகிரியோட. டூரிங் த பீரியட் ஆஃப் ப்ரொஃபஷன் டைரக்ட் ரெக்கார்ட் சல்யாவ் த குவாலிஃபை த சப்ஆர்டினேட் ஆடிட் அக்கௌண்ட் சர்வீஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க சில போஸ்ட்டுக்கு மட்டும். இப்போ ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னா நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும், அது கூட வந்து நீங்கள் 60% மார்க்கும் வச்சிருக்கணும். மேத்தமெட்டிக்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் லெவலில், அதாவது ப்ளஸ் டூ லெவலில் நீங்கள் வந்து ஒரு 60% வந்து மார்க் வச்சிருக்கணும் மேத்தமெட்டிக்ஸில் டிகிரி முடிச்சிருக்கணும். அது இல்லாமல் பேச்சுலர் அல்லது வந்து பேச்சுலர் டிகிரி இந்த சப்ஜெக்ட் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கலாம். டிகிரி லெவலில் நீங்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக கூட நீங்கள் படிச்சிருக்கலாம்ன்றாங்க. ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டுக்கு. இதே ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்விஜிலேட்டர் கிரேட் டூனா நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் சப்ஜெக்ட் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக வச்சு நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். இப்போ பிஎஸ்சி மேக்ஸ் இருக்குது, பிஎஸ்சி மேக்ஸில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு பேப்பர் இருக்கு, ஒரு பேப்பர் இருக்குது, அது இல்லாமல் ஒரு டிகிரி தனியாகவே இருக்கு இல்லையா, எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தனியாக டிகிரி இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து தனியாக படிச்சிருக்கணும் அப்படின்றத இந்த போஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் நேஷனல் கம்பெனி லா அப்ளியேட் ட்ரிபுனல் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி வித் ஃப்ரம் த ரெகனைசன் இன்ஸ்டியூட் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். டிஸ்கிரிபிள் குவாலிஃபிகேஷன் டிகிரி இன் லா ஃப்ரம் ரெகனைசன் யூனிவர்சிட்டி அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. லா நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்றாங்க டிகிரியோடு சேர்த்து. இதே ரிசர்ச் அர்ச்சன் நேஷனல் உமன் ரைட் கமிஷன் என்ஹெச்ஆர்சிக்கு தேவைன்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி டிஸ்கிரிபிள் குவாலிஃபிகேஷன் மினிமம் 1 இயர் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரெகனைஸ் யூனிவர்சிட்டி அல்லது ரெகனைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கணும்ன்றாங்க. அல்லது டிகிரி அதாவது நீங்கள் வந்து லா படிச்சிருக்கணும், உமன் ரைட்ஸ் சம்மந்தப்பட்ட லா படிச்சிருக்கணும்ன்றாங்க. இந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு டிகிரி இருக்கணும், அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு இவங்க அடிஷ்னலாக ஒரு சில குவாலிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. அது இல்லாத மற்ற பார்த்தீங்கன்னா 36 விதமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு 5-6 போஸ்ட் தான் கொடுத்துருப்பாங்க. மீதி எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி பேச்சுலர் டிகிரி ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் முடித்து பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது, எந்த ஒரு பர்சன்டேஜ் கூட மென்ஷன் பண்ணல, டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்பெஷலேஷன் ஏதாவது முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இல்லை வெறும் டிகிரி மட்டும் தான் சார் இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் கொடுத்த போஸ்ட்டை விட்டுட்டு நீங்கள் மற்ற போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 23/1/2022 நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. வேறு என்ன சார் கொடுத்தா அவுட் அப்ளைன்றாங்க. இது வெப்சைட் எஸ்எஸ்சி வெப்சைட்டுக்கான டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்கணும், அது மூலமாக நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது கவனமாக பண்ணணும்னு நிறைய டீட்டெயில் கேட்கும். ஸோ எக்ஸாம் ஃபீஸ் என்ன சார்னா 100 ரூபா தான் எக்ஸாம் ஃபீஸ். ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி இந்த மாதிரி எம்பிசி பிசிலாம் இருக்குது இல்லையா, அதுங்களும் 100 ரூபா இருக்கும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க, அது ஜென்ஸாக இருக்கலாம் இல்லை உமன்ஸாக இருக்கலாம், நீங்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஃப்ரீ தான். நீங்கள் உமன்ஸாக இருந்தால் எல்லா கேட்டகரியுமே அது பிசி ஓபிசி நம்ம எம்பிசி சொல்லக்கூடிய அனைத்து கேட்டகரியுமே பெண்களுக்கு வந்து இலவசம் தான். மாற்றுத்திறனாளிகளுக்கும் இலவசம் தான், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் இலவசம் தான், நோ ஃபீஸ், ரைட்டா. ஸோ மற்ற கேட்டகரிக்கு வந்து 100 ரூபா தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணலாம், அந்த யூபிஐ மூலமாக அது 100 ரூபாயை வந்து நீங்கள் சேனல் மூலியமாக, பேங்க் மூலியமாக, ஆன்லைன் இன்டர்நெட் பேங்கிங் ஏதாவது ஒரு இதில் நீங்கள் வந்து கட்டிக்கலாம்னு சொல்கிறாங்க, ரைட்டா. ஸோ இதான் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ், ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்தாச்சு, இது எக்ஸாம் எப்படி சார் நடக்கும்ன்றத டீட்டெயில் கொடுத்தேன், எக்ஸாம் சென்டர் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலும் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும், அது எங்கெல்லாம் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டயர் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், டயர் 2க்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், ஆனால் டயர் 3க்கு பென் அண்டு பேப்பர் மோடில் வந்து டிஸ்கிரிப்ட் டைப்பில் வந்து எக்ஸாம் இருக்குன்றாங்க. டயர் 4க்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல் டெஸ்ட்டுக்கும் அது இல்லாமல் ஸ்கில் டெஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மொத்தம் 4 கேட்டகரிக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ன்ற ஒவ்வொரு டயருக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் டயர் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷின் இருக்கும், ஆனால் 200 மார்க்கு. இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா ரீசனிங் இருக்குது, ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது, குவான்டிட்டேட் அப்டிடியூட், இங்கிலீஷ் காம்பரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா.
நூறு கொஸ்டின் தான், ஆனால் வந்து என்ன இருக்கும் 200 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா, இதுக்கான டைம் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. பேப்பர் ஒன் பேப்பர் டூன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. குவான்டிட்டேட்டிவ் அப்டேட்ன்றது பேப்பர் டூவை தனியாகவே கொடுத்துருக்காங்க. சாரி, டயர் ஒன்னுக்கு வந்து குவான்டிட்டி அபிலிட்டி கிடையாது. அதாவது 100 கேள்விகள் இருக்கு இல்லையா, அதாவது ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் ஆப்டிடியூடு, இங்கிலீஷ் காம்பரேஷன் மட்டும்தான் டயர் ஒன்னுக்கு. இந்த 100ன்றது பேப்பர் ஒன்று இதுக்கு வந்தால் டயர் டூக்கு வந்துடுது இல்லையா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கணும், இந்த இடத்துல டூ போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து டயர் டூக்கு தான் வந்து உங்களுக்கு குவான்டிட்டி அபிலிட்டி 100 வந்துடுது. அது பேப்பர் டூ இருக்குது, பேப்பர் த்ரீ இருக்குது, பேப்பர் ஃபோர் இருக்குது. அதில் வந்து எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்கன்றதை அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் என்ன எக்ஸாம் வந்து எப்படி வைப்பாங்க அப்படின்றத வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. இது ஸ்கீம் ஆஃப் டயர் த்ரீக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி தான் வந்து எக்ஸாம் வைப்பாங்க. சப்போஸ் இந்த ஸ்கில் டெஸ்ட்டுன்றது ஸ்கில் டெஸ்ட்டில் டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட்டு, அதாவது அது வந்து அந்த போஸ்ட்டுக்கு அது தேவைப்படுச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டு வைப்பாங்க. அது எல்லாத்துக்குமே ஸ்கில் டெஸ்ட் இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி இந்த சிலபஸ் டீட்டெயில் சிலபஸ் என்னன்னு சொல்லி விவரமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க வித் ஏதாவது சிமிலர் ஸ்பெஷலைசேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், லா, அக்கௌண்டட் இது மாதிரி முடிச்சிருந்தாலும் சரி, ஒரு பல்கான வேக்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து வந்ததுக்கு 7000 ஒரு டென்டிவான வேக்சி, அது இன்னும் கூட அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தகுதியும் விருப்பம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சா மக்கள் லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த ஜாப் பற்றி ஏதாவது சந்தேகங்கள்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.